தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் அற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு தம்முடைய தந்தையை பற்றியும் தந்தை தன் வழியாக செய்கிற அனைத்தையும் மிக அழகாக தெளிவாக இன்றைய நற்செய்தியிலே கூறுகின்றார். தூய ஆவியானவர் இயேசுவை பற்றி பிலிப்பு வழியாக எத்தியோப்பிய அமைச்சருக்கு சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். அவரை விரும்பிய இடத்திற்கு அவரை அழைத்து செல்கின்றார். அவர் செல்லுகிற இடமெங்கும் நற்செய்தியை பரப்பி கொண்டு செல்கிறதை நாம் பார்க்கிறோம். தந்தையும் இயேசுவும் ஆவியானவரும் இந்த நற்செய்தியை கொடுப்பதற்காக அல்லும் பகலும் இடையிறாது உழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். தந்தை ஈர்த்தால் ஒழிய யாரும் என்னிட வர இயலாது. தந்தையே அனைத்தையும் கற்றுத்தருவார். அவர் அனுபவில்லை என்றால் யாரும் என்னிட வர முடியாது என்று சொல்கிறார். அதோடு கூட என் வழியா என்று யாரும் பரமத இந்தியிடம் போக முடியாது என்று சொல்லுகின்றார். அன்பிக்கினேவர்கள், இந்த மூவரு இறைவனை ஒருவரை ஏற்று ஒருவரை இருவரை தவிர்க்க முடியாது. மூவரும் ஒரே கடவுள். இதைத்தான் இன்றைய நற்செய்தியிலையும் முதல் வாசகத்திலும் நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, இன்று நாம் இந்த திருப்பலியிலே இந்த காணொலி மூலமாக நாம் கலந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நான் உங்களுக்கு திருப்பலி நிறைவேற்றுகிறேன். இந்த திருப்பலியை நீங்கள் காணொலியிலே காண்கிறீர்கள் என்றால் தந்தை ஈர்த்திருக்கிறார். ஏ கடவுளை நமக்கு கற்று தந்திருக்கிறார். இந்த நேரலை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவதற்காக எனக்கு இறைவன் கற்றுக் கொடுத்திருக்கிறார். அடியனையும் ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கின்றார். இது கடவுளுடைய செயல். இன்று நீங்கள் இந்த காணொலி நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் நாம் கடவுளுக்குள் இருக்கிறோம். இல்லை என்றால் நாம் இந்த நேரத்தில் இந்த திருப்பலியின் முன்னுரையை நாம் கேட்டுக்கொண்டிருக்க முடியாது, நானும் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. ஆகவே கடவுள் இல்லாத உலகமோ கடவுள் இல்லாத வாழ்வோ இல்லை. அப்படி இருந்தால் அது அறிகுறையானது என்ற உணர்வோடு நாம் திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நாம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நம் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். அன்புள்ளவர்களே, இன்று திருத்தந்தை புனித ஐந்தாம் பத்திநாதருடைய விழாவை நாம் கொண்டாடுகிறோம். பயஸ் த ஃபிஃப்த். ஜெபிப்பமாக, இறைவா நம்பிக்கையை காக்கும் பொருட்டும் உமக்கு உகந்த வழிபாட்டை செலுத்தும் பொருட்டும் உமது பராமரிப்பினால் திரு அவையில் புனித பயசை திருத்தந்தையாக ஏற்படுத்தினீரே. அவரது பரிந்துரையின் வழியாக உயிருள்ள நம்பிக்கையோடும் பயன்தரும் அன்போடும் உம் மறை நிகழ்வுகளில் பங்கேற்க எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூயாவி அறி ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக வந்தாடுகின்றோம். முதல் வாசகம் திருத்துதற் பணிகள் நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரம் 8 இறைவசனங்கள், 26 முதல் 40 முடியே உள்ள இறைவசனங்கள். பைபிள் வச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து எடுத்துக்கங்க. திருத்துதற் பணிகள் யோவான் நற்செய்திக்கு பின் வருகிற திருமுகம்.
திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 8 இறைவசனங்கள் 26 முதல் 40 முடிய. அந்நாட்களில் ஆண்டவரின் தூதர் பிலிப்பிடம், நீ எழுந்து எருசலேமிலிருந்து காசாவுக்கு செல்லும் வழியாக தெற்கு நோக்கி போ என்றார். அது பாலை நிலப்பாதை. பிலிப்பு அவ்வாறே புறப்பட்டு போனார். அப்போது எத்தியோப்பிய அரச அலுவலர் ஒருவர் எருசலேம் சென்று கடவுளை வணங்கிவிட்டு திரும்பி சென்று கொண்டிருந்தார். அவர் ஓர் அலி. எத்தியோப்பிய அரசியான கந்தகையின் நிதி அமைச்சர். அவர் தமது தேரில் அமர்ந்து ஏசையாவின் இறைவாக்கு நூலை படித்து கொண்டிருந்தார். தூய ஆவியார் பிலிப்பிடம், நீ அந்த தேரை நெருங்கி சென்று அதனோடு கூடவே போ என்றார். பிலிப்பு ஓடி சென்று அவர் ஏசையாவின் இறைவாக்கு நூலை வாசிப்பதை கேட்டு, நீ வாசிப்பதின் பொருள் உமக்கு தெரிகின்றதா என்று கேட்டார். அதற்கு அவர், யாராவது விளக்காவிட்டால் எவ்வாறு என்னால் தெரிந்து கொள்ள முடியும் என்று கூறி தேரில் ஏறி தன்னோடு அமருமாறு பிலிப்பை அழைத்தார். அவர் வாசித்துக் கொண்டிருந்த மறைநூல் பகுதி பின்வருமாறு, அடிப்பதற்கு இழுத்து செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி போலும் ரோமம் கத்தரிப்போன் முன்னிலையில் கத்தாத செம்மறி போலும் அவர் தம் வாயை திறவாதிருந்தார். தாழ்வுற்ற நிலையில் அவருக்கு நீதி வழங்கப்படவில்லை. அவருடைய தலைமுறையை பற்றி எடுத்துரைப்பவன் யார்? ஏனெனில் அவருடைய உயிர்தான் எடுக்கப்பட்டு விட்டதை. அவர் பிலிப்பிடம், இறைவாக்கினர் யாரை குறித்து இதை கூறுகிறார்? தம்மை குறித்தா அல்லது மற்றொருவரை குறித்தா? தயவு செய்து கூறுவீரா என்று கேட்டார். அப்போது பிலிப்பு இந்த மறைநூல் பகுதியிலிருந்து தொடங்கி இயேசுவை பற்றி நற்செய்தியை அவருக்கு அறிவித்தார். அவர்கள் போய்கொண்டிருந்த போது வழியில் தண்ணீர் இருந்த ஓர் இடத்துக்கு வந்தார்கள். அப்போது அவர், இதோ தண்ணீர் உள்ளதே, நான் திருமுழுக்கு பெற ஏதாவது தடை உண்டா என்று கேட்டார். அதற்கு பிலிப்பு, நீ முழு உள்ளத்தோடு நம்பினால் தடையில்லை என்றார். உடனே அவர், இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நம்புகிறேன் என்றார். உடனே அமைச்சர் தேரை நிறுத்த கூறினார். பிலிப்பு அமைச்சர் ஆகிய இருவரும் தண்ணீருக்குள் இறங்கினர். பிலிப்பு அவருக்கு திருமுழுக்கு கொடுத்தார். அவர்கள் தண்ணீரிலிருந்து வெளியேறிய உடனேயே ஆண்டவரின் ஆவியார் பிலிப்பை எடுத்து சென்று விட்டார். அமைச்சர் அதன்பின் அவரை காணவில்லை. அவர் மகிழ்ச்சியோடு தம் வழியே சென்றார். பின்னர் பிலிப்பு ஆசேத்து என்னும் இடத்தில் காணப்பட்டார். சசரியா போய் சேரும் வரை அவர் சென்ற நகரங்களிலெல்லாம் நற்செய்தியை அறிவித்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நீங்கள் சொல்ல வேண்டிய பல்லவி பதிலுரை பாடலிலே, அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா. மக்களினங்களே, நம் கடவுளை போற்றுங்கள். அவரை புகழ்ந்து பாடும் ஒலி கேட்கச் செய்யும். நம்மை உயிர் வாழச் செய்தவர் அவரே. அவர் நம் கால்களை இடற விடவில்லை. பல்லவி அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா. கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே, அனைவரும் வாரீர், கேளீர். அவர் எனக்கு செய்ததனை எடுத்துரைப்பேன். அவரிடம் மன்றாட என் வாய் திறந்தது. அவரை ஏத்தி புகழ என் நா எழுந்தது. பல்லவி அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா. என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி, தம் பேரன்பை என்னிடமிருந்து நீக்காத இறைவன் போற்றி. பல்லவி அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அல்லேலூயா. 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 அல்லேலூயா.
விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி 6:44-51 முடிய பைபிள் எடுத்துக்கங்க. பைபிள் இருந்துச்சா தயவு செய்து பைபிள் எடுத்துக்கங்க. எல்லாரும் செல்போனில் இருக்கிற பைபிளை சாஃப்ட் காப்பி பார்க்காதீங்க, ஹார்ட் காப்பி பைபிள் எடுத்துக்கங்க. அது எப்போதும் உங்களுடைய இதயத்தை போல, கையில் இருக்கிற இதயத்தை போல அதை கையில் வச்சுக்கோங்க. எங்கே போனாலும் எடுத்துகிட்டு போங்க. அந்த இறைவார்த்தை, அந்த திருவு விரயம் பொக்கிஷம் நிறைந்தது. யோவான் அச்சதி 6:44-51 முடிய அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது, என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமை கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்ட போதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, பைபிளே படிக்காத ஒருவர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏதோ ஒன்று தன்னை பைபிளை படிக்க தூண்டுகிறது என்கிற உள் உணர்வினால் தூண்டப்பட்டு பைபிளை படிக்கிறார். பைபிள் படிக்க படிக்க அவரால் கீழே வைக்க முடியலை. ரொம்ப ஆர்வத்தோடு தாகத்தோடு தினமும் இந்த பைபிளை படிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு காரியத்தை தொடர்ந்து 20 நாள் அல்லது 48 நாள், ஒரு மண்டலம்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு மண்டலம் 48 நாள் தொடர்ந்து ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா அது அவங்க வாழ்க்கையாக மாறிடுன்னு சொல்லுவாங்க. அது அவங்களிடமிருந்து அது சாதாரணமாக வெளியே போகாதுன்றாங்க. நல்ல வாழ்க்கையும் சரி, கெட்ட வாழ்க்கையும் சரி, கெட்ட பழக்கமும் சரி, நல்ல பழக்கமும் சரி, ஒரு 48 நாள் தொடர்ந்து ஆர்வத்தோடு ஈடுபாட்டோடு அதை செய்தோம் என்றால் அது நம்மோடு நமது வாழ்வாக மாறி போகும். இப்படி திடீரென்று ஒருவர் பைபிளே படிக்காதவர் பைபிளை படிக்க ஆரம்பிக்கிறார். ஜபமே செய்யாதவர் ஜபிக்க ஆரம்பிக்கிறார். ஒரு நாள் ரெண்டு நாள்ல தொடர்ந்து அவர் அந்த குறிப்பிட்ட நேரத்துல எங்க என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அதெல்லாம் நிறுத்திட்டு உடனே ஓடி போய் ஜபம் பண்றார். பூசை எத்தனை மணிக்கு, காலையிலயா மத்தியானமா சாயந்தரமா, அந்த நேரத்தை குறிச்சு வச்சுட்டு கரெக்டா அந்த பூசைக்கு ரெகுலரா போக ஆரம்பிக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை காலையில 6:30 பூசைக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு தயாராகி எல்லாத்தையும்
கரெக்டாக எடுத்து வச்சுட்டு கரெக்டாக கோயிலுக்கு போகிறார். 6:30 கட்டாயம் பூசை பார்க்கலன்னா எனக்கு என்னமோ ஆகுது என்று சொல்லி அவர்கள் போகிறான்னு வச்சுங்களேன், அவங்க போகலை, தந்தை ஈர்த்தார். பரிசுத்த ஆவியினுடைய தூண்டுதல் வழிகாட்டுதல் படிதான் அவர்கள் இவ்வாறாக செய்கிறார்கள். இன்று நான் உங்கள் முன்னால் திருப்பலி நிறைவேற்றுகிறேன் என்றால், எங்கோ சின்னதாராபுத்தில் நடத்துகிற இந்த திருப்பலியை நீங்கள் இருக்கிற இடத்திலே இருந்து நீங்கள் பார்க்கிறீர்கள். நேற்று மலேசியாவிலிருந்து ஒரு சகோதரர், லாரன்ஸ் என்கிற சகோதரர், ரொம்ப வருஷமா அங்க இருக்கிறார் மலேசியாவில். அவர் நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, ஃபாதர் நான் பூச பார்ப்பேன், அதை நான் டவுன்லோட் பண்ணி சாயந்தரம் வீட்டுக்கு கொண்டு போய் எல்லாரும் உட்காந்து நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம். எல்லாரும் ரொம்ப சந்தோஷம், எல்லாருக்கும் ஒரு நிறைவு என்று அவர் சொன்னார். இன்று நீங்கள் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அது கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதுதான் பொருள். அப்ப இதுவரைக்கும் பைபிள நம்ம படிக்காதவங்க, கோயிலுக்கு அவ்வளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க, ஜபமே பண்ணாதவங்க, அப்ப அவங்களும் கிறிஸ்தவங்க இல்லையா? அவங்களுக்கெல்லாம் அந்த கடவுள் இருக்கவில்லையா? நல்ல கேள்வி. ஆண்டவர் யாருக்கு உண்மையான தாகம் இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் வேண்டியது கிடைக்கும். இன்று முதல் வாசகத்திலே பரிசுத்த ஆவியானவர் எத்தியோப்பியா நாட்டினுடைய நிதி அமைச்சர் ஒருவர், அவர் பேர் கொடுக்கல, அன்னகர்னு தான் போட்டிருக்கு. இங்கே அலின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாங்க, அது கொஞ்சம் இப்போலாம் அதை மாற்றிட்டோம். அன்னகர் என்கிற மாற்று பாலினத்தர் என்று ஒரு மரியாதையாக நாம் அவர்களை கூப்பிடுகிறோம். அந்த காலத்தில் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்த அன்னகர் எருசலேமுக்கு சென்று கடவுளை வழிபட்டு விட்டு அவர் தேரில் போய் கொண்டிருக்கிறார். எந்த வழியாக போகிறார்? பாலை நிலத்தின் வழியாக போய் கொண்டிருக்கிறார். ஆண்டவரை பற்றி அறிய முடியாத ஒரு நிலை இந்த பாலைவனம். அங்கு உயிர் இல்லை, வளமை இல்லை, வறட்சி, உஷ்ணம், சூடு. அந்த இடத்துல போயிட்டு இருக்கிறார், ஒரு தேர்ல போயிட்டு இருக்கிறார். பல சமயம் நம்ம தேர்ல போற மாதிரி பணம் இருக்கு, நிதி அமைச்சர் போல நம்ம காசு பணம் வண்டியில போறோம், எல்லாமே இருக்கும். ஆனால் ஆண்டவர் இல்லை. அந்த அன்னகர் சொல்லுகிறார், இது படிக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே புரியல, யாராவது விளக்கணும். அந்த தாகம் அவருக்கு இருக்கு. அதனாலதான் தந்தை அவர் இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் அந்த தேர் ஒன்று போது பின்னாடி ஓடும் அப்படிங்கிறார். அந்த அன்னகருடைய தாகத்தை ஆண்டவர் புரிந்து கொண்டு அவருக்கு போய் தன்னை விளக்க சொல்கிறார், இறைமகனை பற்றி சொல் என்று சொல்கிறார். அவர் பக்கத்தில் ஓடுறாரு, தேர்ல போயிட்டு இருக்க இவரை பார்க்கிறாரு, கூட ஓடி வந்துகிட்டு இருக்கிறாரு. அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஏதோ ஓடுறாரு, எங்கே போறாருன்னு நினச்சி படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இவர் கேட்கிறாரு, பிரிப்பு என்ன படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அப்போ சொல்றாரு, இல்லை படிக்கிற ஒன்றும் புரிய மாட்டேங்குது, என்னமோ எழுதியிருக்குது, கத்தாத செம்மர் என்னன்னோ போட்டிருக்கு, யாருன்னு எனக்கு தெரியல. அந்த இறைவாக்கினை பற்றி சொல்கிறாங்களா யாருன்னு எனக்கு தெரியல, யாராவது விளக்கி சொன்னா தானே எனக்கு புரியும் அப்படின்னு. வாங்க வண்டியில் உட்காருங்க, என்ன ஆர்வத்தோடு இதை பற்றி கேட்குறார். ஏன் குதிரை எவ்வளவுங்க, தேர் நல்லா இருக்குது அப்படின்னு பிலிப்பு கேட்கல. குதிரை சூப்பராக இருக்கு, அரேபியா குதிரைங்களா, அருமையான குதிரை வச்சுருக்கீங்க, ஆள் என்னங்க, எந்த ஊருங்க நீங்கள் அப்படின்னு கேட்கல. நேராக பிலிப்பு பண்ண என்ன படிக்கிறீங்கன்னு தான் கேட்டார். அந்த இறைவாக்கை பற்றி கேட்குறார். ஹிட் த நெயில் ஆன் த ஹெட் அப்படின்பாங்க, கரெக்டாக அங்கே போய் பரிசுத்தாவி தூண்டுறாரு, அதை பற்றி கேளு என்னன்னு கேளு. ஏன்னா அவர் படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதை பற்றி கேளு. ஒருத்தன் பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த பாவத்தை குறித்து தான் பேசுவாங்க. ஒருத்தர் நல்ல காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற அதை பற்றி தான் நம்ம பேசுவோம். அதனால் இவர் பைபிள் உட்காந்து படுது இறைவாக்கு நூல்களை படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, இயேசையவன் புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன படிக்கிறீங்க அப்படிங்கிறார். புரியலப்பா, சும்மா படிக்கிறேன், என்னன்னு தெரியல. நிறைய சமயத்தில் பைபிளை படிச்சுக்கிட்டாரு, மண்டையில் ஏறவே ஏறாரு. அனுப்போ அப்படின்னு படித்து தூக்கி வச்சுட்டு போயிடும். நான் ஒரு பங்கில் இருந்தேன், அந்த பங்கில் பைபிள் எடுக்க சொன்னேன். அந்த பங்கில் பைபிள் எடுக்க
சொன்னதுலேருந்து எனக்கு நிறைய மொட்டை கடிதாசி, நிறைய லெட்டருமே லெட்டர் தான். என்ன நீ பெந்தகோஸ்க்கு மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க பங்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ, பங்கு கெடுக்கிறிய நீ, பெந்தகோஸ்தா நாங்களா, பைபிள் எடுக்க சொல்கிற அப்படின்னு சொல்லி பயங்கரம் ஒரு பெரிய குரூப் லெட்டர் மேலே லெட்டர் எழுதிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன் நீ எப்படி வேணால் எழுது தங்க, லெட்டர் கொடுங்க எங்கேயாரு அனுப்பும்போது எனக்கு கையில் கொடு, நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு என் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன், நீ கொடு தங்கம், நீ எப்படி வேணால் கொடு, நான் உன்னை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன், நீ எத்தனை வேணால் எழுதிக்க அப்படின்னு. ஆனால் கடைசியில் நான் பங்கு விட்டு வரும்போது 98%, அந்த கொஞ்சம் பேர் தான் பைபிள் கொண்டு வரான், கடைசி வரைக்கும் வந்து பைபிள் முன்னாடி உட்காந்துக்கலாம் பைபிள் கொண்டு வராமல். அப்படியே சின்ன குழந்தைங்களும் பைபிள் வச்சுருப்பாங்க, சின்ன குட்டீஸுக்கெல்லாம் பைபிள் வச்சுருப்பாங்க, அத்தனை பேரும் எடுங்க மத்தை நச்செய்தி அப்படின்னா கூட கட 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 சத்தம் கேட்கும், பேப்பர் ஃபுல்லாக அந்த கோயில் ஃபுல்லாக சத்தம், பேப்பர் சத்தம் தான் கேட்கும். ஆனால் இந்த குரூப்புக்கு கடைசி வரைக்கும் பைபிள் எடுத்துகிட்டு வரல, வந்து உட்காந்துக்க அப்படியே பைபிள் எடுத்துகிட்டு வர, நீ என்ன வேணாம் சொல்கிற நான் கொண்டு வர மாட்டேன், செருப்பை சாணியில் முக்கி அடி நான் பைபிள் கொண்டு வர மாட்டேன், அப்படியே தான் வந்து உட்காருவேன், அப்படியே வந்து உட்காந்து. சரி ஓகே, உனக்கு ஆண்டவர் பரிசுத்தாய் உனக்கு சொல்லலை, உனக்கு கூப்பிடலை, தந்தை உனக்கு இருக்கலை, அதனால உனக்கு பைபிள் உனக்கு அது வேண்டாம் அப்படின்னு கடவுள் முடிவு பண்ணிட்டாரு. நீ பைபிளே எடுக்க முடியாது, நீ என்ன தான் ஆசைப்பட்டாலும் நீ முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் பங்கு விட்டு வரும்போது அது என்ன தெரியுமோ சொன்னாங்க, இட்ஸ் அ பைபிள் பாரிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன குழந்தையிலேருந்து அத்தனை பேரும் ஒரு பெந்தகோஸ்க்கு பாஸ்டர்லாம் வந்து உட்காருவாங்க சர்ச்சில், நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபாதர் இன்னைக்கு மூணு பாஸ்டர் வந்து உட்காந்தாங்க எங்கள் நம்ம சர்ச்சில். ஏன்னா பைபிள் பற்றி நாம் பேசுவோம், இறை வார்த்தையையும் நற்கரணையும் அவ்வளவு சிறப்பாக கொண்டாடினோம், அத்தனை பேரும் கொண்டாடுவாங்க இந்த பைபிளை. 99% பைபிள், 98% பைபிள் ஃபுல்லாக கொண்டாந்துருவாங்க. பைபிளெல்லாம் கையில் தூக்குங்க அப்படி காமிச்சா எல்லா பைபிளாக தான் தெரியும் அந்த அளவுக்கு. ஆக பைபிளை படிக்கணும்னா அது யாராவது ஒருத்தர் சொல்லணும், தூண்டணும். நான் போய் சொன்னேன், இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொன்னதுனால தான் ஃபார் பைபிளை எடுத்தோம், எங்களுக்கு தெய்வ பயம் இருக்கோ இல்லையோ சாமி, உங்களை பார்த்த பயம், பூசிக்கு வரக்கு முன்னாடி உங்களை பற்றி பயம், அதனால் பைபிள் தூக்கிட்டு வந்துடுவோம். அதன் பிறகு இப்போ ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஃபாதர் இன்னும் நாங்கள் அந்த பைபிள்லாம் கீழே வச்சல, கோயிலுக்கு தான் தூக்கிட்டு போகிறோம். ப்ரோட்டஸ்டன்ஸ் பீப்புளெலாம் சொல்லுவாங்க, இது என்ன கோயில் பெந்தகோஸ் சபையை மாறிச்சா, அத்தனை பேர் பெந்தகோஸுக்கு மக்கள் போகிற மாதிரி எல்லாரும் பைபிளை கொண்டு போகிறாங்க அப்படின்னாங்க. இறை பைபிளும் நற்கரணையும் திருச்சபையினுடைய இரண்டு பொக்கிஷங்கள். விவிலித்து அறியாதவன், கிறிஸ்துவ அறியாதவன், கிறிஸ்துவ அறியாதவன், நற்கருணை அறியாதவன், நற்கருணை அறியாதவன், தந்தையும் இறை வாழ்வையும் அறியாதவர்கள். ஆக ரொம்ப முக்கியம் பைபிள நாங்கள் படிக்காம இருக்கணும். என்ன அப்போ நாங்கள் கடவுள் பிள்ளைகள், நிச்சயமா கடவுள் பிள்ளைங்க தான், ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறணும். சும்மா பேரளவு பேர் வச்சுட்டாங்க, ஞானஸ்தானத்தில் பேர் வச்சுட்டாங்க, அதுக்காக நிறைய பேர் பைபிள் படிக்கவே மாட்டாங்க, வீட்டில் இருக்கும் பைபிள் மேலே பேப்பர் வைப்பாங்க, நியூஸ் பேப்பர்லாம் வச்சுருப்பாங்க. அறிவு கட்ட ஜனங்கள், அறிவில்லாத ஜனம், அறிவிலிகளே மந்த புத்தியுடைய சொல்லாங்களே அவங்கள தான், அருவறுப்பான ஜன்மங்கள். வீட்டில் எல்லாம் டிவி பாருங்க, பயங்க பெருசாக டிவி வச்சிருப்பாங்க, ஒரு ஒரே வீட்டில் ஒரு பைபிள் தான் இருக்கும், அதுவும் படிக்க மாட்டாங்க, அப்படியே வச்சுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம், வாட்ஸ்அப்பில் ஃபுல்லாக, ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் நாள் முழுக்க இருப்பாங்க எல்லா உட்காந்து, நான் பைபிள் படிக்க மாட்டாங்க, சி யார் போய் படிப்பாங்க. அதிலும் பைபிள் நிறைய பேர் ஜோசியம் பார்ப்பாங்க, இப்படி ஒரு குச்சியை வச்சு குத்தி இப்படி திறந்துட்டு, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார், ஆஹா இன்னைக்கு அருமையான வசனம், அவ்வளோதான் அவங்களுக்கு. ஜோசியக்காரங்க இந்து கிறிஸ்தவங்க, கிளி ஜோசியக்காரங்க இல்லாட்டம், ஐயாவுக்கு ஒரு சீட்டு எடுத்தாங்க அப்படின்னா ஒரு குச்சி எடுத்து குத்தி பைபிளில் ஒரு வசனம் எடுத்துக்கிட்டு, அதுவும் அவங்களுக்கு நல்ல வசனம் வர்ற வரை குத்தி குத்தி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு பரிசுத்தாவி ஈர்க்கவே மாட்டார், தந்தை ஈர்க்கவே மாட்டார், சும்மா பேரெல்லாம் இருக்கலாம். சில பேர் சாகிற வரை கூட பைபிள் படிக்காத ஆளுகளாம் உண்டு. பைபிளை எடுன்னு சொன்ன ஒரு எனக்கு இத்தனை லெட்டர் எழுதுனாங்களா, எப்படி அவங்க கத்தோலிக் கிறிஸ்தன், எப்படி ஏதோ அன்பியம் வந்த பிறகுதான் நம்முடைய கத்தோலிக் திருச்சபையில் பைபிளை நிறைய படிக்க ஆரம்பித்தோம். இப்போ பைபிளை பற்றி இறைவாத்தை பற்றி நிறைய நமக்கு ரொம்ப
நிறைய ஆர்வம் வந்துருச்சு. மாதா டிவியில் பாருங்கன்னா பைபிளை பற்றி விளக்கங்கள் விவிலிய வல்லுநர்கள் எல்லாம் வந்து கலந்துரையாடல் நடத்துகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னாடி சனிக்கிழமை எல்லாம் உட்காந்து அடுத்த நாளுக்கு நச்சை பற்றி அழகாக விளக்குறாங்க. இன்னைக்கு மக்கள் ஏகாரளமான பேர் பைபிளை படிக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் தந்தை ஈர்க்காமல் இன்னும் இருக்கிறாங்க, சும்மா வருவாங்க போவாங்க. திருவிழாவுக்கு வருவாங்க, ஈஸ்டுக்கு வருவாங்க, கிறிஸ்மஸ்க்கு வருவாங்க, வந்துட்டு போவாங்க. அவ்வளோ கோயிலுக்கு வெளியே நினைக்குவாங்க. அவங்கள் கடவுள் இன்னும் அழைக்கவில்லை என்றுதான் அர்த்தம். பிலிப்புக்கு ஏன் அந்த பிலிப்பு எத்தியோப்பியா அந்த நிதி அமைச்சர்கிட்ட ஏன் அவர் பரிசுத்தாய் போ சொன்னாரு? அவர் தாகம் இருந்தது. பிலிப்பு அவருக்கு விளக்கம் கொடுக்கிறார். அந்த விளக்கம் கூட இயேசு இறைவாக்குகள் என்றும் இயேசை பற்றி விளக்கமா சொல்லுகிறார். அப்ப இயேசு சொல்லுகிறார், என் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுகிறவர் மீட்பு பெறுவர் என்று சொல்லுகிறது. அது கேட்ட உடனே தண்ணி அங்க இருக்குது, தேர நிறுத்தி சொல்றாரு, பிலிப்பே இங்கே தண்ணி இருக்கு, நான் ஞானஸ்தான பிறகு ஏதாவது தடை இருக்குதான்னு கேட்குறாரு. இல்லை, உண்மையாக முழு மனதோடு நீங்கள் விசுவசித்தால் தடை இல்லை என்கிறார். அவர் உடனே சொல்றாரு, என்ன சொல்றாரு, இயேசுவே இறைமகன் என்று விசுவசிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து இறைமகன் என்று நான் நம்புகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அந்த நம்பிக்கை பாருங்க, அதுதான் அந்த அன்னகருக்கு இயேசுவின் சீடராகக்கூடிய இயேசுவின் விசுவாசத்தை நம்பிக்கை பெற்றுக்கொள்ளக்கூடிய அருளை தந்தது. இப்ப சொல்லுங்க, பைபிளே நான் படிக்க மாட்டேன், கோயிலுக்கு போக மாட்டேன், கோயிலுக்கு போனாலும் வெளியே நினைக்குவேன், உள்ளுக்கு போனாலும் பிரசங்கம் பாதி ஸ்போசிக்கு தான் வருவேன், பிரசங்க சமயத்தில் செல்போனை நோண்டிக்கிட்டு இருப்பேன், மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டு இருப்பேன், நான் ரொம்ப பிஸி, பூசையில் கூட டைம் முழுசாக பார்க்க முடியாது. மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டே இருந்தால் தான் எனக்கு பிஸ்னஸ் ஓடும், போயிட்டே இருக்கணும், 24 மணி நேரம் நான் ஆன்லைன் இருந்தே ஆகணும், பிஸி. பாவ சிங்கிதம் பண்ண மாட்டேன், நன்மை வாங்கிட்டு கொடுத்துட கூட போய் நன்மை வாங்கிட்டு போயிட்டே இருக்கணும், பலனே தராது. நீங்க லட்சம் நன்மை வாங்குங்க, டெய்லி 2 பூசையாக பாருங்க, 3 பூசை 4 பூசை வாங்கி நன்மை வாங்கி பாருங்க, ஒரு பிரயோஜனமே இருக்காது. அந்த அன்னகருக்கு தாகம் இருந்தது. எருசலேமுக்கு சென்று கடவுளை வழிபட்டு போகிற வழியிலே படிச்சுட்டே போறாரு, பாட்டு கேட்டுக்கிட்டு நாயை அடிச்சுக்கிட்டு போகல. அவர் போகும் பொழுது கண்ணும் கருத்துமா படிச்சுக்கிட்டே இருக்கிறார். அதனாலதான் பிலிப்பு அவர் கொண்டு போங்க, போ அவருக்கு போய் சொல்லு, அவர் ஞானசன கூட அப்படின்னு, பாவம் தெரியல, புரியாம படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறா, நீ போ அப்படிங்கிற. ஆக நமக்கு தாகத்தோடு எந்த அளவையால் அளக்குறோமோ அந்த அளவே தான் நமக்கு அளக்கப்படும். கொடுங்கள், கொடுக்கப்பட்ட நம்மை கொடுக்கணும், நம்முடைய செவியை கொடு, கண்ணை கொடுக்கணும், நம்முடைய படிக்கணும், பைபிளை படிக்கணும், நம்ம கொடுக்கணும். இன்னைக்கு 1 மாசத்துக்கு மேல பை வீட்லயே இருக்கிறோம், யோசிச்சு பாருங்க, நான் லைவ் மாஸ் கொடுக்குறோம், துவக்கத்தில் ஒரு 45 பேர் பார்த்தாங்க, இன்னைக்கு ஒரு 15 பேர் 12 பேர் தான் நான் பாக்குறாங்க. ஒருவேளை சாயந்தரத்தில் ஃபாதர் பூசை வந்து எடிட் பண்ணி போடுறாரு, அதை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னு தெரியல. நிறைய பேர் பூசை பார்க்கறதுல லீவில் ஜாலியாக எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம், கேரம் போர்டு விளையாடுறது, தாயம் விளையாடுறது, செஸ் விளையாடுறது, பாட்டி கேம், இது டிவியில் கேம் விளையாடுறது, கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடுறது, எப்படியெல்லாம் ஜாலியாக, ஐயோ போர் அடிக்குது, ஏதாவது பஜ்ஜி சூடு, பஜ்ஜி சாப்பிட்டாச்சு, சரி வாங்க நொண்டி விளையாடலாம், வா அது விளையாடலாம், இதை விளையாடலாம், கொஞ்சம் தூங்கலாம், சினிமா பார்க்கலாம், உட்காந்து கலாட்டம் பண்ணலாம், நீ டான்ஸ் ஆடு, நீ பாட்டு பாடு, உட்காந்து சரி எல்லாம் சாப்பிட்டு படு, தூங்கலாம், நல்லா தூங்க, எல்லாம் தூங்க, மறுபடியும் சாயந்தரம் காபி டீ, டிவி சீரியல், சினிமா. இப்படி நாம் எத்தனை நாட்கள் வீணாக பலன் இல்லாமல் ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிறோம், அமைத்துக் கொள்ளுகிறோம். அன்பிக்கணும், பரீட்சைக்கு பாஸ் பண்ணணும்னா படிச்சு தான். நாம் எவ்வளவுக்கு ஆர்வம் காண்பிக்கிறோமோ அவ்வளவுக்கு ஆர்வம் நம் மீது கடவுள் காட்டுவார். இது ரொம்ப முக்கியப்பா, சும்மா பேரில் கிறிஸ்து வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்க முடியாது. வேலைக்கு ஆள் எடுக்கிறான், வேலைக்கு ஆள் எடுக்கிறதுக்கு முன்னாடி பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். எனக்கு ஒரு பையனை தெரியும், அவன் வேலை கிடைக்கிற வரைக்கும் ஆசிரியர் பண்ணி வேலை கிடைக்கிற வரைக்கும் கோயிலே கதியா இருப்பான், கோயில் வேலை செய்வான், அங்க போவான், இங்க போவான்,
வேலை கிடைக்கிற வரைக்கும் நோன்பு இருக்கிறது, உபவாசம் இருக்கிறது, ஜாம் பண்ணுறது இருக்குது. அவனுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப். வேலை கிடைச்சோடனே பாருங்கள், 2 மாதத்துலேயே அவன் புது பைக் வாங்கிட்டாப்படி, ட்ரெஸ்ஸு ஷூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹைஃபையாக இருப்பாப்படி. எல்லாம் மாற்றிட்டு கோயிலுக்கு வர்றது நின்றுட்டார், கோயிலுக்கு வந்து வேலை செய்ய மாட்டார். ஒரு எலிட் பீப்புள் ஆயிட்டார் அவர். அவர் ஒன்று ஜாலியாக இருப்பார். நான் ஒரு நாள் கேட்டேன், எப்போ நியூஸ் பேப்பர்லாம் டெய்லி படிப்போம்? ஐயோ இல்லை ஃபாதர், நியூஸ் பேப்பர் முடியல, ஹோம்ஒர்க் இது பேப்பர் திருத்தது, நம்மளுடைய ஆஃபீஸ் ஒர்க் நிறைய வேலை கொடுக்குறாங்க இப்போ கவர்மெண்ட்டு, அது சேர்க்க டைம் இல்லை, அதனால தான் பொசிக்க வரமில்ல. அப்படியாப்பா, நியூஸ் பேப்பர் கூட படிக்கிறதில்லையே, நியூஸ் பேப்பியா? எங்கெங்க ஃபாதர், அடிச்சு பிடிச்சி நான் ஓடணும் ஃபாதர், ரொம்ப தூரம் பைக்கில் போகணும், புது பைக்கு. ஆமாம் ஃபாதர், லோனில் போட்டு வாங்கினேன், பார்த்தா செல்ஃபோன் பயம். வேறு ஏதோ புக்ஸ் எல்லாம் படிக்கிறே தங்கம், புக்ஸ் இல்லை ஃபாதர், நம்மளோட இந்த புக்ஸ் இருக்கு பாருங்கள், அந்த பாடத்திட்டம் அதை மட்டும் படிக்கிறதே டைம் இல்லை, அதை வச்சு பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொடுங்க. போதணும், குழந்தை கிராமத்து குழந்தைங்க தான் போதும். எவ்வளோ மோசமான ஆசிரியர், பிழைப்பு கிடையாது. எழுத்தறிவித்தன் இறைவன் ஆவன், கற்றுக் கொடுப்பது என்பது பிலிப்பு அவர் கற்றுக் கொடுத்தார், தாகத்தோடு பெற்றுக்கொண்டார். ஆக நாம் கற்றுக் கொடுக்கிற பொழுது பிலிப்பு அன்னகரை கடவுளுக்கு ஆதாயம் ஆக்கி கொண்டார். நாம் என்ன கற்றுக் கொடுக்கிறோம்? சில ஆசிரியர்கள் எதுவுமே படிக்க மாட்டாங்க, எக்ஸ்ட்ரா படிச்சு சொல்லணும். கிராமத்து பிள்ளைங்க என்ன, அவங்க கிராமத்து குழந்தைகள் இல்லையா, அவங்கள வச்சுதான் பிழைக்கிற, என்ன கொடுக்கிற? அது இந்திய குழந்தைகள். அப்துல் கலாம் எல்லாம் பெரிய டவுன்ல இருந்தா வந்தார், இல்ல அவர் கிராமத்துல இருந்தார், அவரு கத்துக் கொடுத்த ஆசிரியர்களை வச்சுதான் அவர் முன்னுக்கு வந்தார். நல்லா கற்றுக் கொடுத்த உடனே அவர்கள் அந்த குழந்தைகள் நாளைக்கு பெரியவர்களாக, நம்முடைய இந்தியாவை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஆளுமையாளர்களாக வளர்வார்கள். வேலை கிடைச்சாச்சு, சம்பளம் கிடைச்சாச்சு, பணம் 50, 40, 50, 60, 70, 80, 1000 கிடைக்குது, ஜாலியா இருக்குது. ஒரு அரியஸ் ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டேன், 1 ரூபா கூட மிச்சம் மாட்டேன், எல்லாம் கரெக்டாக வாங்கிடணும். தண்ணி அழுதாக்கி எப்படி ட்ரெஸ் போட்டு வந்தவன் டீச்சர், நல்ல பொண்ணு கிடைக்கணும். அருவறுப்பான ஆசிரியர், அருவறுப்பான ஆசிரியர். பிஎட் படிக்கும் பொழுதும் டிடெட் படிக்கிற வரைக்கும் ஒன்றும் அவங்க படித்து கஷ்டப்பட்டு மார்க் வாங்கி பாஸ் பண்ணால் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ டெட் எழுதணும், கஷ்டப்பட்டு எழுதி பாஸ் பண்ணணும். இவன் பழைக்கன்னா என்ன வேணால் பண்ணுவாங்க, அடுத்தவன் பழைக்கிற கற்றுக் கொடுக்கணும், நிறைய கற்றுக்கணும். நிறைய அந்த காலத்து ஆசிரியர்களெல்லாம் நிறைய படித்து புதுசு புதுசாக நிறைய கற்றுக் கொடுத்தாங்க. பள்ளிக்கூடத்து பாடமும் கற்றுக் கொடுத்தாங்க, வாழ்க்கையும் கற்றுக் கொடுத்தாங்க, ஒழுக்கமும் கற்றுக் கொடுத்தாங்க, மாரல் கிளாஸ் எடுத்தாங்க, எப்படி நடக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி குளிக்கணும், எப்படி பல்லு விளக்கணும், எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தாங்க. அந்த ஆசிரியர்களை நாம் இன்னும் நம்ம மறக்கவே முடியல. நான் படித்த ஆசிரியர்களில் 5ஆம் கிளாஸ், 3ஆம் கிளாஸ் வாத்தியார் தாமஸ் வாத்தியார், அந்த அலாரம் பீஸ் இருக்கு பாரு, அலாரம் டைம் பீஸு, அது வீட்டில் போய் எடுத்துட்டு வரும். அவர் ரெடியாக இருப்பார், கரெக்டாக டைம் 3 மணிக்கு வாங்க அப்படின்பார். முன்னாடி எது கூட முன்னாடி வந்தீங்க, கரெக்டாக அந்த டைமுக்கு வாங்க அப்படின்பார். கரெக்டாக ஓடி போய் வெளியே நின்றுக்கிட்டு இருப்போம், வாங்க நீ வா, லைனாக நிற்கணும், அவ்வளோ ஒழுங்கு, நீ வா ஃபஸ்ட், நீ வா. ஏன்னா எனக்கு ஒரே ஒரு தான் கொடுத்துருந்தார், என்னென்னா அந்த அலாரம் கிளாக் பாருங்கள், அந்த சின்னது வாட்ச், சின்ன ரவுண்டாக இருக்காது, அதில் இப்படி பழைய காலத்து இது இருக்குது, இப்படி மேலே கொண்டு போட்டு தூக்கிட்டு போகிற மாதிரி, எங்கே கை நீட்டு, இப்படி நீட்டு, இப்படி நீட்டு, எப்படி மாதிரி, இப்படி இல்லை, இப்படி நீட்டு, கரெக்டாக இப்படி வச்சுக்க, இப்படி நீட்டு, அப்படி வாட்ச் பிடிச்சிக்காரு, கை உள்ளே விடு, அந்த வளையத்துக்குள்ளே கை விடு, மடக்கு, கிழவை, இப்படி அப்படி விடக்கூடாது, புரிஞ்சா, இப்படி லாக் பண்ணிக்க, எப்படி இப்படி வச்சு உள்ளே போட்டுட்டு இதை மடக்கி பிடிச்சிட்டு இந்த கட்டவரில் வச்சு லாக் பண்ண, இப்படி முடிக்க, சின்ன பச்சை குழந்தைக்கு சொல்ற மாதிரி கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க மாதிரி சொல்லிக் கொடுப்பார். பிடிச்சு அப்படி வா, ஆட்டாத வா, கொண்டு வா, காலில் அடிபட்டுறோம், எப்படி காலில் அடிபட்டுறோம், அவ்வளவு கற்றுக் கொடுத்தாங்க. குளிச்சுட்டு வரும் எல்லாரும் நிக்க வச்சு, ஏன் தலை இப்படி செய்வல, இப்படி சரியா செய்வோம், கரெக்டா, இங்க பல்லக்காமி, பல்லு விளக்குனியா, வெரி குட், எப்படி அப்படி இப்படி எல்லாம் சொல்லிக் கொடுப்பார். பட்டன் போடு, கரெக்டா போடுங்க. நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது எல்லாம் அவங்க அவங்க பேரை எழுதிட்டு வாங்கினார், எல்லாரும் செல்லட்டில் எழுதிட்டு கொண்டு வந்து
சார் பாருங்க சார் அப்படின்னு சொல்லி எல்லாம் காமிச்சாங்க. நாம் எழுதிட்டு சைமன் பீட்டர் அப்படின்னு எழுதி கொண்டு போய் சார் இருந்தாங்க சார் அப்படின்னு எழுதினேன். பார்த்துட்டு தப்பா எழுதி தப்பா இருக்கு சரியா எழுதிட்டு வா அப்படின்னா சைமன் பீட்டர் கரெக்டு தானே தப்பு நீங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் மறுபடியும் அப்படின்னா அழிச்சிட்டு சைமன் பீட்டர்னு எழுதி அழுத்தி எழுதிட்டு சைமன் தப்பா இருக்கு எழுதிட்டு வா போ அப்படிங்கிறார். சார் கரெக்டா தப்பு பார் நல்ல உன் பேர் என்ன சைமன் பீட்டர் தானே கரெக்டாக எழுதிட்டு வா என்னடா எல்லாம் சிரிக்கிறானுங்க பசங்களாம் என்னடா சொல்லிட்டு எழுதிட்டு திருப்பிட்டு மறுபடியும் சைமன் பீட்டர் இப்படி ஒரு அஞ்சாறு தடவை வளர்த்துட்டேன். நீ உட்கார நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டேன் சைல. அப்புறம் அஞ்சாறு முடிச்சோடனே எப்படியே பரிதாபமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் சரியாக தான் சார் எழுதுறேன் இப்படி தப்பு தப்பு நிற்கிறாரு நீ வா கூப்பிட்டு உட்கார வச்சுங்க வா பக்கத்தில் நிற்க வச்சு உன் பேர் என்ன சைமன் பீட்டர் இல்லையா சை ம என் சைமன் இல்லையா அதுக்கடுத்து பீட்டர் இது பீட்டரா பீட்டரா பீட்டர் அப்போ இப்படி போட்டு சுழிச்சு விடணுப்பா பீட்டர் இப்படி என்ன பண்ணிட்ட சுழிக்காமல் இப்படி இழுத்து விட்டுட்டேன் அப்போனா பீட்டர் தானே வருது சைமன் பீட்டர் அப்போ சைமன் பீட்டர் அப்போ தான் அந்த அப்போ தான் குறிலுக்கும் நெடிலுக்குரிய அர்த்தத்தை அன்று எனக்கு ஆசிரியர் தாமஸ் ஆசிரியர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இன்னும் வரைக்கும் அதை நம்ம மறந்த அந்த சைமன் பீட்டர் தமிழில் எழுதும் பொழுது எனக்கு அவர் ஞாபகம் வந்துடும் எழுத்தறிவித்தவன் இறைவனாக. அன்பிக்கினியவர்களே கடவுள் நமக்கு கற்றுத்தருகிறார். எப்போ கற்றுத்தருகிறார் திவ்யினருக்கு முன்னால் பேசாமல் உட்கார்ந்துருக்குறோம் ஜபம் பண்ண தெரியாது அப்படியே உட்கார்ந்துருக்கோம் ஜபிக்க தெரியாது பேசாமல் உட்காந்துட்ருப்போம். ஆனால் தாகத்தோடு ஜெபிக்க தெரியலையே என்ன பண்ணுறது என்ன ஜபம் பண்ணுறது பரலோத்த மந்திரம் சொல்லியாச்சு மங்களவாதி ஜபம் சொல்லியாச்சு இந்த புத்தகத்தில் இருக்கிற ஜபத்தெல்லாம் படித்தாச்சு வேறு என்ன ஜபம் பண்ணுறது சரி சும்மா உட்காந்துருக்கலாம் கொஞ்சம் நல்லா இருக்கு கோயிலுக்கு வந்தால் அப்படின்னு அமைதியாக உட்காந்துருக்கு. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நம்ம அறியாமலே நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சிருவோம். நம்மளே அறியாமலே நாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஆண்டவர் கற்றுத்தருவார். சாதாரண மனுஷன் கற்றுத்தர மாட்டாங்க அப்பா அம்மா சொல்லித்தராத கடவுள் கற்றுத்தருவார். நம்ம ஒரு ஒரு காரியம் செய்கிற பொழுது இதை செய் இதை செய்யாது அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருப்பார். இதை நம்ம கேட்கணும். அவர் பேசுறதை நம்ம கேட்கணும்னா இந்த ஹெட்ஃபோனை தூக்கி எறியணும் சினிமா செல்ஃபோனை பார்க்கறது நிறுத்தணும் டிவி பார்க்கறது அது எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு பேசாம இருந்தது அவர் பேசுறது கேட்கும். ஆன்மாவுக்குள் அவருடைய குரல் கேட்கும். கண்ணிருந்தும் பார்க்கறது இல்ல காதிருந்தும் கேட்கறது இல்ல என்னன்னா நமக்கு ஆர்வம் இல்லாம இருக்கிறோம் அப்படியே போறோம் அப்படியே வரும் ஏனாவதானு போயிட்டு இருக்கிறோம். அதனாலதான் கடவுள் சொல்லுகிறார் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் நீ அன்பு செய்கிறார். அதில் அந்த கதவை சாத்திட்டு உட்காரு எல்லாம் ஆட்டம் போட்டுருக்கேன் டிவி பார்த்துட்டு இருக்கேன் விட்டுரு நீ ஜபம் பண்ணுமா நீ மேலே மொட்டை மாடி தனியாக வா உட்காந்து பேச. ஆக தேவையில்லாததெல்லாம் அப்புறப்படுத்தினா தான் ஒரு சிலை உருவாக்கம். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் எங்களை ஈர்த்ததனால்தான் நாங்கள் இயேசுவை அறிந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவி எங்களுக்கு கற்றுத்தந்ததனால்தான் நாங்கள் உம்மை அப்பா என்று அழைக்கிறோம். இயேசுவை இறைமகனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அருளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். பரிசுத்த ஆவின் வழிகாட்டுதலின்படி நாங்கள் உமக்கு சாட்சிகளாக வாழுகிறோம். இந்த அருமையான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கா நன்றி. இந்த அருளிலே நாங்கள் நிலைத்து நின்று உமக்கும் உம் மகனுக்கும் உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்கும் பயனுள்ளவர்களாக உமக்கு மகிமையாக நாங்கள் விளங்க அருள் தாரோம். இந்த மன்றாட்டுக்கள் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக நீ பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே
அனைத்துலகின் இறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு பெறுவோமாக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளமும் கொண்ட எங்களை ஏற்றரலும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்று உமது திருமுன் ஒப்பு கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்தது ஆவதாக. ஆண்டவரே, எனது குற்றம் நீங்க என்னை கழுவியறலும். என் பாவத்திலிருந்து என்னை தூய்மையாக்கும். சகோதர சகோதரிகளிடையே, சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இறைவா, இந்த பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கிக் கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் அன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய இறைவனுக்கு, ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை எக்காலத்திலும் பொழுந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி சொல்லுவதாவது, ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் திருவுடல். அவ்வண்ணமே இரவு புரிந்து அறிந்து மீன் கிண்ணத்தை மீடுத்து மீண்டும்க்கு நன்றி கூறி தம் சீடரை கொடுத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை வெயிப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பு அளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் தருமும் நின்றும் கூழியும் முறையை தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே எமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகங்கு பரவி இருக்கும் திருவையின் நினைவு குந்திரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வைனாஸ், உங்களுடைய மறைமாவட்ட ஆயர்களை நினைத்து ஜெபியுங்கள். எல்லா துரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் துரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரனை நினைவு கொண்டிருளும். இறந்த அனைவருக்காக ஜெயிப்போம். முக்கியமாக யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திருக்கிற நிலை ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இறந்தோர் அனைவர் இறக்கத்துடன் நினைவுக்குந்தும் துருமுக ஒளியினுள்ள ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது இறக்கமாயிரும். கடவுளின் கணித்தான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்விலையிலும் குந்தவராயிருந்தோர் இன்று நாங்கள் நினைவுக்குறோம். புனித ஐந்தாம் பத்திநாதர், எங்கள் பாதுகாவலே புனித சலைத் மாதா, உங்களுடைய பாதுகாவலு நினைத்துக் கொள்ளுங்கள். மற்ற புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ் பங்குகளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக பொழுந்தும் வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பறி கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இறைக்கு துதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்திரேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மு திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இன்னும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி பயந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரையே நம் பரலோக தந்தை அனுப்பி அவர் வழியாக தம்மிடம் நம்மை அழைக்க இருக்கிறார். இவரையே பரிசுத்த ஆவியானவர் நம்புவதற்காகவும் வழிபடுவதற்கும் பின்பற்றுவதற்கும் நமக்கு தூண்டுதலை தருகிறவர். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரை, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உமை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து நம் அனைவரையும் கரோனா நோயிலிருந்து காத்துருள்வாராக. சென்று பாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Mariye vaalga. Arul nirainda. தந்தைக்கு மகனுக்கு தூய் ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக. அனை புனித ஐந்தாம் பத்தினாதரே, அனைத்து புனிதர்களே, புனிதர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே, இயேசு கிறிஸ்து பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நேரலி திருப்பலியிலே நாம் அனைவரும் ஒன்று கூட கொண்டாட இறைவன் கொடுத்தார்களுக்காக நன்றி கூறுவோம். உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பார்த்ததற்காக நன்றி கூறுகிறோம். மற்றவருக்கு நீங்கள் இதை பற்றி தெரிவித்திருப்பீர்கள், அந்த ஒரு நல்ல செயலுக்காக நன்றி கூறுகின்றோம். அன்பிக்கினவர்களை மீண்டும் நாங்கள் சொல்கிறோம், www.newwisdomministries.com என்கிற எங்களுடைய இணையதளத்திற்கு சென்று ரேடியோவிலும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்கலாம். இந்த திருப்பலியானது ரேடியோவிலே ஒரு மணிக்கும் இரவு 7:30 மறு ஒலிபரப்பு செய்யப்படும். விஸ்டம் டிவியிலே 6:30 நேரலையாக ஒளிபரப்புகிறோம். இது அந்த திருப்பலி மறுபடியும் நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அந்த டிவிக்கு கீழே இருக்கிற அந்த ஐக்கானிலே மறுமுறையும் நீங்கள் அதை பார்க்கலாம், திரும்ப பார்க்கலாம். இது செர்வரிலிருந்து உங்களுக்கு அது ஒளிபரப்பப்படும். அடுத்தபடியாக இந்த திருப்பலியானது பதிவு செய்யப்பட்டு எடிட் பண்ணி இன்று மாலை உங்களுக்கு யூடியூப்பிலே பதிவேற்றம் செய்கிறோம். யூடியூபிற்கு சென்று விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் தமிழ்நாடு என்று டைப் செய்தீர்கள் என்றால் நம்முடைய வெப்சைட்டு முதல்வாக வந்துவிடும். அந்த சேனலிலே நாங்கள் இந்த திருப்பலி நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கட்டாயம் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் எப்பொழுதெல்லாம் நாங்கள் வீடியோக்களை பதிவேற்றம் செய்கிறோமோ அப்பொழுது உங்களுக்கு முன் செய்தி, குறுஞ்செய்தி உங்களுக்கு வரும், இன்ஃபர்மேஷன் வரும், அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். அன்பிக்கினவர்களே, இதை மற்றவருக்கும் தெரியப்படுத்தி எல்லோரும் இந்த இறை அனுபவத்திலே ஒன்று சேர உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பிலிப்பு அந்த சகோதரர் நிதியமைச்சருக்கு செய்தியை சொல்லி இயேசு மீது நம்பிக்கை கொண்ட வைத்தது போல நீங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆர்வம் உள்ள அத்தனை பேருக்கும் இதை பற்றி சொல்லி இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக நன்றிகளை கூறிக்கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றி. காட் பிளஸ் யூ.